வெல்கம் டு ஸ்டார் அப் ஹோப் Academy. ஹலோ children, டுடே we are going to say ஃபோர்த் Standard English, Term 1, Unit 2. Let us read aloud. Page ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் children. சில்ட்ரன் உங்கள் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க அந்த பேசேஜை நம்ம த்ரீ டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு கீழே ஒரு த்ரீ கென் பிக்சர் இருக்குது ஒவ்வொரு முறை நீங்கள் ரீட் பண்ணும்போதும் அந்த ஒவ்வொரு கென்னுக்கும் நீங்கள் கலர் பண்ணிக்கிட்டே வரணும் ஓகேவா ரீட் பண்ணலாமா ரீட் த பேசேஜ் த்ரீ டைம்ஸ் அண்ட் கலர் த கலர் அ கென் ஃபார் டைம் Your little லிட்டில் ரெட்கன் ஹேட் சம் வீட் அதாவது ஒரு ரெட்கன் இருக்குது பாருங்கள் இந்த சிவப்பு கோழிக்கிட்ட வந்து நிறையா கோதுமைகள் கோதுமை விதைகள் இருந்துச்சு ஏ லிட்டில் ரெட்கன் ஹேட் சம் வீட் சீட்ஸ் வில் யூ ஹெல்ப் மீ சோ தி சீட் ஆஸ் த கென் அந்த கென் வந்து அங்கே பா அங்கே இருக்கிற விலங்குகளில் பார்த்து கேட்குது அதாவது டாகை பார்த்து கேட்குது நீ வந்து இந்த விதைகளை விதைக்கிறதுக்கு எனக்கு உதவியானேன் அந்த டாக் என்ன சொல்கிறது பாருங்கள் நோ ரிப்ளைட் த செல்ஃபிஷ் டாக் அந்த ஷா டாக் வந்து சுயநலமாக உள்ள ஒரு டாக் ஷெல்ஃபிஷ்னா சுயநலம் தென் த கென் டிட் இட் பை ஹெர் செல்ஃப் அந்த கென் வந்து தானே அந்த விதைகளை விதைத்தது The seeds grow into a field of wheat அந்த கோதுமை விளையக்கூடிய ஃபீல்டில் அந்த விதைகள் எல்லாம் நன்கு வளர்ந்தது இப்போ பாருங்க Will யூ ஹெல்ப் மீ ரீப் த வீட் இப்போ இந்த விதைகளை விதை அந்த விதைத்த விதைகள்லாம் வளர்ந்து வந்துச்சு இல்லையா அதை அறுவடை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியான்ட்டு அந்த கென் வந்து கேட்டை பார்த்து கேட்குது பாருங்க வில் யூ ஹெல்ப் மீ ரீப் த வீட் ஆஸ் த கென் நோ ரிப்ளைடு த ஸ்லீப்பி கேட் அந்த கேட்டை வந்து எப்போமோ தூங்கிக்கிட்டே இருக்கு போலக்கு அதனால அதை ஸ்லீப்பி கேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் டிட் இட் பை ஹெர் செல்ஃப் இப்போ தானே அதை செஞ்ச அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருச்சு எது அந்த சிவப்பு கோழி வில் யூ ஹெல்ப் மீ கிரைண்ட் த வீட் ஆஸ் த கென் இப்போ இந்த அரை அரை அதாவது அறுவடை செய்து கொண்ட அந்த வீட்டை அரைச்சி மாவாக்கணும் இல்லையா அதான் கிரைண்ட்னு கொடுத்துருக்காங்க அது கிரைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்கிறியா அப்படின்ட்டு அந்த கென் வந்து டக்கை பார்த்து கேட்குது டக்கு என்ன சொல்லுது பாருங்கள் நோ replied the noisy duck அதாவது அது டக் வந்து எப்போ பார்த்தாலும் சவுண்டு போட்டே இருக்கும் இல்லையா க்ளக் கிளக் கிளக்குன்னுட்டு த நாய்சி டக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க she did பை by herself திரும்பவும் அது நோ சொன்ன உடனே இந்த ரெட் கென் வந்து தானே அதை செய்துடுச்சு will you help me make a bread ஆஸ் the ken நோ ரிப்ளைடு த லேசி கவ் இப்போ கவ்வை பார்த்து கேட்குது எனக்கு வந்து ப்ரெட்டை செய்கிறதுக்கு உதவி செய்கிறியா அப்படின்ட்டு அந்த கவ் என்ன பதில் சொல்லிச்சு நோ சொல்லுது கவ் எப்படிப்பட்ட கேரக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லேசி கவ் ஓகேவா சி மேட் த பிரெட் பை ஹெர் செல்ஃப் இப்போது தானே அந்த ரெட் பிரெட் எல்லாம் செஞ்சுக்கிச்சு அதுவாகவே செய்து கொண்டது ஹெர் செல்ஃப் அப்படின்னா அதுவாகவே செய்து கொண்டது பிலியூ ஆல் ஹெல்ப் மீ ஈட் திஸ் ப்ரெட் இப்போ என்ன கேட்குது பாருங்கள் இது எல்லாத்தையும் சா இந்த எல்லோரையும் பார்த்து சொல்லுது எனக்கு சாப்பிட்றதுக்கு உதவி செய்கிறீங்களா அப்படின்னு பிலியூ ஆல் ஹெல்ப் மீ ஈட் திஸ் ப்ரெட் இந்த ப்ரெட்டை சாப்பிட்றதுக்கு உதவி செய்கிறீங்களா ஆஸ்த கென் உடனே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் எஸ் ரிப் எஸ் ரிப்ளைட் எவ்ரி ஒன் நோ செட் தன் அது வந்து எல்லாருமே நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லவும் கென் என்ன சொல்லுது பாருங்க நோ சொல்லுது நோன்னு சொல்லிடுச்சு கீழே பாருங்கள் find த குவாலிட்டிஸ் ஆஃப் தீஸ் அனிமல்ஸ் ஃப்ரம் த பேசேஜ் இந்த பேசேஜில் நம்ம படித்தோம் இல்லையா அதாவது டாக் பற்றி கவு பற்றி கேட்டு பற்றி டக்கு பற்றிலாம் ஒவ்வொரு அதோட கேரக்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா இப்போ அதை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து யாரோட பிக்சர் கொடுத்துருக்காங்க கவ்வோட பிக்சர் கவு எப்படிப்பட்ட கேரக்டர்னு பார்த்தோம் லேசி கவு இல்லையா ஸோ நம்ம லேசி அப்படின்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் டக்கு டக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்க நாய்ஸி ஸோ நம்ம நாய்ஸி டக்கு இல்லையா நாய்ஸின்னு எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் டாக் இருக்குது பாருங்கள் வாயில் போன் வச்சுருக்கா ஸோ அப்போ அது டாக் தான் டாக் எப்படிப்பட்ட கேரக்டர் செல்ஃபீஸ் டாக் இல்லையா ஸோ நம்ம செல்ஃபீஸ்ன்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேட்டு அது தூங்கிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ ஸ்லீப்பி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பேஜ் வாங்க லெட்டர்ஸ் ரைட் லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த லெட்டர் பாருங்கள் நம்ம ஏற்கனவே படித்தது தான் லீவ் லெட்டர்லாம் எழுதுறதுக்கு படிப்போம் இல்லையா அதே தான் ஃப்ரம் கொடுத்துட்டாங்க ஃப்ரம்மில் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய அட்ரஸ் போட்டுக்கணும் ஓகேவா இப்போது நீங்கள்னா உங்களோட பேரை போட்டு எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்புறம் எந்த இடம் எந்த ஊர் அப்படிங்கிறத போட்டுக்கணும் ஓகேவா ஸ்கூல் பேர் கூட போட்டு ஸ்கூல் ஸ்கூல் பேர் போட்டு அந்த இடத்தோட பேர் போடணும் டூ வந்து கிளாஸ் டீச்சர் போடணும் கிளாஸ் டீச்சர் போட்டு எந்த ஸ்டாண்டர்டு ஸ்கூல் பேர் போட்டுக்கணும் அப்புறமா சார் மேடம் சார்னால் சார் போட்டுக்கலாம் மேம்னால் மேம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி இதை எழுத கற்றுக்கணும் நான் ரீட் பண்ணுறேங்க அவனிங்க ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்

இங்கே அடுத்தல இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் a letter to your class teacher asking leave for attending marriage function நமக்கு உடம்பு சரியில்லைன்னா லீவ் எடுக்கிறோம் அதுக்கு மேலே உள்ள லெட்டர் கீழே வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா நீங்கள் எப்படி டீச்சர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு லெட்டர் எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே போல தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரம் போட்டுக்கோங்க அப்புறம் டூ போட்டுக்கோங்க ஃப்ரம்ல வந்து உங்களோட அட்ரெஸ்ஸு நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஸ்கூல் பேர் இடத்தோட பேர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டூ போட்டிருக்கோம் இல்லையா அந்த டூவில் வந்து கிளாஸ் டீச்சர் போட்டுக்கோங்க கிளாஸ் டீச்சர் ஸ்டாண்டர்ட் போட்டுட்டு ஸ்கூல் பேர் போட்டு இடத்தோட பேர் போட்டுக்கோங்க அப்புறம் சார்னால் சார் மேம்னா மேம் போட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம என்ன எழுதலாம் பாருங்கள் ஆஸ் ஐ ஹாவ் டு அட்டன்ட் த மேரேஜ் ஃபங்க்ஷன் அதாவது நான் மேரேஜ் ஃபங்க்ஷன் போக வேண்டி இருப்பதால் எங்கே நடக்குது எந்த நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊர் பேரை போட்டுக்கோங்க ஓகேவா என்னால் வர முடியல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் இல்லையா ஐ ஆம் அன்பிள் டு கம் டு ஸ்கூல் ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ் ஃபார் ஒன் டே அப்படின்னு போட்டு அந்த டேட்டு எந்த டேயோ அந்த டேயை போட்டுக்கோங்க ஓகேவா சில்ட்ரன் அப்புறம் கீழே வந்து நீங்கள் யூ போட்டு யாஸ் ஒபீடியன்ட்லி போட்டுக்கலாம் ஓகேவா அப்புறம் உங்களோட ஒபீடியன்ட்லி போட்டு கீழே உங்கள் நேம் போடணும் ஓகேவா சில்லுறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐ கேன் டூ பார்க்கலாம் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் டேஸ் இஸ் குட் அட் குக்கிங் ராஜுவா வினோதா மேகலையா யார் ராஜு இல்லையா ஸோ நம்ம ராஜுன்னு எழுதிக்கலாம் செகண்ட் ஒன் பாருங்கள் டேஸ் ஹெம் த பார்டர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஜேம்ஸ் ஆலியா ராஜு யார் அந்த துணியில் உள்ள துணி கிழிஞ்சு போனது அப்புறம் துணியை மடித்து தைக்கிறது அதெல்லாம் ஹெம்மிங்லாம் யார் பண்ணிகிட்டு இருந்தா ஆலியா இல்லையா ஸோ நம்ம ஆலியா போட்டுக்கலாம் பி செக்ஷன் பாருங்கள் லுக் அட் த பிக்சர் அண்ட் டிக் த கரெக்ட் வேர்டு இந்த பிக்சரை பார்த்து அந்த பிக்சருக்குரிய சரியான வார்த்தைகளை வார்த்தையை நம்ம டிக் போடணும் அதாவது சவுண்டு நமக்கு ஒன்று போல் இருக்கும் ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது பட் அந்த அங்கே இருக்கிற திங்ஸ் வந்து வேறு வேறையாக இருக்கும் இல்லையா ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா கிராமரில் அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு பாருங்க ஹேர் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் ஹேர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஹேர் வந்து ஐஆர் அதாவது முடியை குறிக்கும் செகண்ட் கொடுத்துருக்கிறது ஹெச்ஏ ஆர்இ அது முயலை குறிக்கும் இல்லையா ஸோ நம்ம எதுக்கு டிக் போட்டுக்கணுங்க நமக்கு என்ன பிக்சர் இருக்குது முயல் பிக்சர் இல்லையா ஸோ அந்த ஹேரு ஹேருக்கு நம்ம டிக் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஒரு பாய் என்ன பண்ணிகிட்ருக்கிறான் ரீட் பண்ணிகிட்ருக்கான் இல்லையா ஸோ நமக்கு கீழே ரெண்டு ரீடு இருக்குது ஒன்று ஆர்இஇடி இன்னொன்று ஆர்இஏடி நமக்கு படிக்கிறதுக்கு என்ன ரீடு வரும் ஆர்இ ஏடி இல்லையா ஸோ நம்ம அதுக்கு டிக் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்க ஒரு ப்ளூ கலர் வன் வண்ணம் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க ப்ளூ இன்னொன்று ப்ளூ அதாவது ரெண்டுமே நமக்கு ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது ஒன்று போல் இருக்கிறது போல் தெரியும் பட் அது மீனிங் வந்து வேறையாக இருக்கும் ஸோ இப்போ இதுக்குரியது பிஎல்யூஇ ப்ளூ அதுதான் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் அதுக்கு டிக் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்க தேர்ட் செக்ஷன் மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ் மார்ஸ் பெட் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் ஒரு சைடு கிரைம் கார்ஸ் ஹெட்டு கொடுத்துருக்காங்க மார்ஸோட ரைமிங் வேர்டு என்ன கார்ஸ் கார்ஸுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க பெட்டுக்கு ஹெட்டு போட்டுக்கோங்க டைமுக்கு க்ரைம் போட்டுக்கோங்க அடுத்த டி செக்ஷன் பாருங்கள் த போயம் ட்ரெஷர் ட்ரோ வித் த கரெக்ட் இன்டோனேஷன் ட்ரெஷர் ட்ரோ போய் நம்ம படித்தோம் இல்லையா அதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா சில்ட்ரன் இ செக்ஷன் பாருங்கள் கிவ் த கரெக்ட் வேர்பு ஃபார்ம் யூஸிங் கம் அதாவது கம் வச்சு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் வந்து எப்படி அந்த கம் வந்து அதாவது அது கூட நம்ம எஸ் சேர்க்கணுமா சேர்க்காமல் எழுதணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் ஐ டேஸ் பை பஸ் இந்த கம் வந்து கம்முன்னு வருமா கம்ஸ்னு வருமா கம் தான் வரும் இல்லையா ஸோ நம்ம வந்து ஹீசி இட்டுக்கு தான் ஆடு எஸ் சேர்க்கணுன்னு படிச்சுருக்கோம் ஐக்கு உயிக்கு யூக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் எஸ் சேர்க்க தேவையில்லை அதாவது இட்டு வரும்போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் நம்ம எஸ் சேர்க்கணும் ஓகேவா ஸோ ஐ கம் பை பஸ் பி பாருங்க தே டேஸ் பை பஸ் தேக்கு ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா ஸோ நம்ம அதுக்கு கம்மு தான் போடணும் தே கம் பை பஸ் சி பாருங்க ஹீ டேஸ் பை பஸ் இங்கே வந்து இது ஹீசி இட்டு இல்லையா சிங்குலர் இல்லையா ஸோ நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இதுக்கு என்ன சேர்க்கணும் எஸ் சேர்க்கணும் இல்லையா அந்த வெர்பில் ஸோ கம்ஸ் போட்டுக்கலாம் ஹி கம்ஸ் பை பஸ் நெக்ஸ்ட் ஒன்றும் அதே தான் ஷீ கம்ஸ் பை பஸ் ஓகேவா எஃப் பாருங்க சர்க்கிள் தான் கரெக்ட் வேர்டு சரியான வார்த்தைக்கு டிக்கு போடணும் ஃபஸ்ட்டு ஒன் இட் டேஸ் வெரி ஃபாஸ்ட்டு ரன்னா ரன்ஸா இது என்னது இட்டில் ஸோ அப்போ நம்ம இட்டில் வரும்போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வருக்கு எஸ் சேர்க்கணும் இல்லையா ஸோ அப்போ ரன்ஸ் தான் கரெக்டு இட் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட்டு பி பாருங்க த பேர்ட்ஸ் டான்ஸ் இன் த ஸ்கை ஃப்ளையா ஃப்ளைஸா இங்கே பேர்டுன்னு இருந்தால் நம்ம ஃப்ளைஸுக்கு டிக்கு போடணும் பேர்ட்ஸ்னால் ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா ஸோ நம்ம ஃப்ளைக்கு தான் டிக் போடணும் த பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை ஓகேவா சில்ட்ரன் தட்ஸ் ஆல் சில்ட்ரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட்